ராக்கதன் பேரே பயங்கரமாக இருக்குல்ல, ராக்கதன் சொல்லும்போது ராக்கதன் அப்படி தான் டப்பிங் பண்ணியிருக்கேன். தினேஷ் டைரக்டர் சொன்னார் கண்ணாகண்ணான் கூப்பிடுவேன். தினேஷ், மனாஸ், தண்டியா டீம், டைரக்டர் டீம், டெக்னீஷியன்ஸ், டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நான் தூங்குறது பார்த்ததே கிடையாது. காரைக்காலில் ஒரு 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 ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் இஸ் அ மெயின் லொக்கேஷன் படத்துக்கு, முக்கியமான லொக்கேஷன். அந்த ஹோட்டலில் நிறைய சீன்ஸ் இருக்குது, செட் போட்டிருக்கோம் அந்த ஹோட்டலில். இவங்க எல்லாமே 24/7 வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. நான் டோரை திறந்து பார்த்தா ஒரு வேலை நடந்துகிட்ருக்கோம், சரி கொஞ்ச நேரம் தூங்கலான்னு போவேன், ஜிம்முக்கு போயிட்டு வருவேன், அப்பவும் வேலை நடந்துகிட்ருக்கும். 24/7 வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கிட்டேயுமே எந்த ஈகோவும் கிடையாது, ஒரு ஈகோவும் கிடையாது. நான் கேட்பேன், நீ அசிடன்ட் ட்ராப்பான்னு கேட்பேன். இல்லை சார், இந்த படம் நடிச்சுட்டு இருக்கேன். அப்படியாப்பா அப்படின்னு கேட்பேன். உங்களை ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அம்மாங்க, அசிடன்ட் ட்ரா. இல்லைப்பா நான், இல்லை சார் நான் கூப்பிட்டு போகிறேன் பாரு. அப்படி வேலை பார்ப்பாங்க எல்லோரும். எல்லாருமே நடித்த நிறைய மாடல்ஸ் எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அப்படி எல்லாருமே இப்படி வேலை செஞ்சால் தான் இப்படி ஒரு படம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்காது. இந்த வேலை செய்கிறதுக்கு எந்த ஈகவும் இருக்கக்கூடாது, இறங்கி வேலை செய்யணும். ஸோ அது அது ரொம்ப மெயின் ஃபேக்டர் இந்த படத்தில். அதில் எஸ்பெஷலி கேமரா டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். கேராஜன் சார் சொன்ன மாதிரி, டைரக்டர் சார் தினேஷ் பற்றி சொன்ன மாதிரி, அவர் அவருக்கு ஒரு ரிசீவிங் எண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு ரிசீவிங் எண்ட் இருக்காது, ரிசீவ் பண்ணுற எண்டே இருக்காது. இப்போது யூஸ்வலாக நிறைய தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் வேணும், திருத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லிட்டுருப்பாரு, டைரக்டர் பின்னா நின்றுட்டு சரி சார் சரி சார்னு கேட்போம். டைரக்டர் பின்னா நின்று எப்படி நம்ம அப்போ புரிஞ்சுக்க முடியும் ஆக்டர்ஸ்? டைரக்டர் முன்னாடி வந்திருந்த கிட்ட தானே தெரியும். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தினேஷ் அவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணி அது என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே கேமராமேன் சார் ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணார், மானாஸ் இம்ப்ரவைஸ் பண்ணார். அப்படி தான் இந்த என்டையர் மூவி ஹேப்பன்ட். ஸோ ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் என்டையர் க்ரூ, என்டையர் ஆக்டர்ஸ் இல்லை நடிச்ச எல்லாருமே, எஸ்பெஷலி ப்ரொடியூசர் சார் இருக்கார் விக்கியோட அப்பா, அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிட்டாங்க, எல்லோரையும் அப்படி தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த குறையும் இல்லை. காத்தால 4:30 வண்டி வரும் என் ஜிம்முக்கு போகிறதுக்கு, முடிச்சு வந்தால் 7 ஷார்ட் ரெடியாக இருக்கும். நடிப்பேன், போவேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார்ம்பாங்க, திருப்பி வருவேன், திருப்பி ஷார்ட் வைப்பாங்க. ஃபுல் நைட் ஷூட்டிங் நடக்கும், திருப்பி காத்தால இதே இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங். நான் கேட்பேன், நீங்கள் தூங்கிக்கலாம் கேப்பில் சார், தூங்கலை சார், அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்கப்பாங்க. இல்லை சார், இந்த ஷார்ட்டு போய்ட்டு அப்படியே போயிடுவோம் சார் அப்படின்னு. ஒரு நாளைக்கு நான் சொல்லி கொஞ்சம் நேரம் ஷூட்டிங் நிப்பாடி வச்சு, ஏன்னா மெயின் சீன் கிளைமேக்ஸ் சீன், அதுக்கு வந்து மைண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் நான் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நைட்டு விடிய காலமாக ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்து அந்த கிளைமேக்ஸை நாங்கள் முடித்தோம். ஒரு அந்த 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 கிளைமேக்ஸ் ஷூட்டெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு 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 சின்ன இடத்துல, ஒரு சின்ன பிளேஸில் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் எடுத்து அங்கெல்லாம் கேமரா வச்சு ஒரு ஒர்க் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நான் இந்த ஆங்கிள் போனால் இல்லை சார் அங்கே போக முடியாது சார், அங்கே கஷ்டம் சார். ஸோ அது வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இப்போ த என்டையர் க்ரூ டீம் மேனேஜ்ட் இட். சாப்பாடுக்கு குறையில, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மைண்ட் ரொம்ப, ஆக்டர்ஸுக்கு வந்து ஹாப்பி மைண்ட் இருக்கணும் எப்போதுமே, எப்போவுமே ஹாப்பியாக வச்சுட்டாங்க. ரொம்ப முக்கியம், சொன்ன ரெமுனரேஷன் கிடைக்க கரெக்டாக கொடுத்துட்டார், நிறைய பேர் தர்றதில்லை. தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். ஸோ ராகதன் பெரிய வெற்றி படம், அண்ட் இன்றைக்கி வந்து மியூசிக் லான்ச். ஸோ எக்ஸ்ட்ராடனரி, நான் ஏற்கனவே மியூசிக் கேட்டுட்டேன், தினேஷ் எனக்கு போட்டு காமிச்சார். ஸோ எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் ஒர்க், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதே மாதிரி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி த்ரில்டாக இருக்கேன் ராகதன் தியேட்டரில் பார்க்க. இதே மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம வந்து வெற்றி விழாவை திருப்பியும் கொண்டாடுவோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ தேஜா, தேங்க்யூ மனாஸ், தேங்க்யூ அண்ட் டீம் ஃபார் கிவிங் மீ சச் எ நைஸ் கேரக்டர். என்னை பற்றி புகுந்து பேசினார், அது ஸ்கிரிப்ட் அப்படி இருக்கனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸ்கிரிப்டெலாம் நான் நடிக்கிறேன் ஒன்றுமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டார், எல்லா அவியல் பொரியல் சிக்கன் கறி எல்லாமே இருந்தது. ஸோ நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். தேங்க்யூ.